ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகேவி சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கார்லிக் சட்னி. இங்கே கிடைக்கிற பூண்டோட சைஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இந்த பூண்டை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்ம ஊரில் எந்தளவுக்குலாம் பெருசாக கிடைக்காது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பூண்டை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 4-5 எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, இந்த சைஸுக்கு எடுத்தால் போதும். நான் காஞ்ச மிளகாய் 5 எடுத்திருக்கேன். நீங்கள் உரப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சட்னிக்கு கூடுதலாக எண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். சின்ன வெங்காயம் 4-5 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து அதோடய கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தோலையெல்லாம் உரித்து எடுத்துட்டு பூண்டை சேர்த்துடுங்க. பூண்டு நல்லா வெந்து அதோடய ஒயிட் கலர் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து வச்சு புளியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு 5-10 வரைக்கும் வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் அதே பேனை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண அந்த ஆயில் கொஞ்சம் இருக்கும், ஸோ அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி யூஸ் பண்ண எண்ணெய் இருக்கிறதுனால லைட்டாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 பல் பூண்டை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா லைட்டாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. பூண்டோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். ஸ்மூத்தாக அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டை பேனில் சேர்த்துடுங்க. மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் பூண்டு பேஸ்ட் இருக்கும், ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு பேனில் ஊற்றிடுங்க. தண்ணியையும் பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா குதிச்சு அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும், அது வரைக்கும் வேக விட்டுடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு, நல்லா திக்காகவும் நமக்கு கிடச்சிருக்கு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு திக்காக கிடச்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பேன்லேருந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க சட்னியை. கார்லிக் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோங்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.